வணக்கம். இது நம் சமையல். இன்னைக்கு பார்க்க போறது வெங்காய தக்காளி இல்லாம குருமா. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஜார்ல 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 ஸ்பூன் பொட்டுக்கல்ல, 1 ஸ்பூன் சோம்பு. இப்ப இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊத்தி இந்த மாதிரி குறகுறன்னு அரைச்சிக்கங்க. இப்ப குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு எடுத்து வச்சு வடசட்டி வச்சு அதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க. எந்த எண்ணெய் இருந்தாலும் சரி, நான் யூஸ் பண்ணது கடலை எண்ணெய். அடுப்பை மீடியமில் வச்சு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. எண்ணெயில் அது பொரியும் போது ஒரு கத்து கருவேப்பிலை, அதில் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா போட்டு 2 தடவை துவைத்து அரைச்ச தேங்காய் விழுதை இதில் போட்டுருங்க. அடுப்ப மீடியமா வைங்க. தேவையான தண்ணி ஊத்திடுங்க. நான் உடனே தண்ணி ஊத்துறேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1 சிட்டிக்க, மிளகாத்தூள் காலத்துக்கு ஏற்ப நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொச்சப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பச்சை வசம் போனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கொதி வருது. உப்பு காரம் பார்த்துருங்க. இப்ப கடைசியை இறக்கும் போது அரை எரிஞ்சுக்கணும், புளிஞ்சு விட்டு இறக்கிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். வெங்காயம் தக்காளி இல்லாத டேஸ்டான குருமா ரெடி. வெங்காயம் தக்காளியில் குருமா குழம்பு ரெடி ஆச்சு. இது எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். பூரி, சப்பாத்தி, தோசை சாப்பிட்லாம். சாதத்துக்கூட தொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.